ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போனால் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை தடய அறிவியல் சொல்லுவாங்க, அதாவது தடவியல்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் என்ன எதை பத்தி படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அறிவியலோட உதவியோடு பாத்தீங்கன்னா குற்றச்செயல்கள் நடக்குது பாத்தீங்களா, அங்க வந்து என்னென்ன சாம்பிள்ஸ் கிடைக்குது, என்னென்ன வந்து நமக்கு தடயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து அறிவியலோட உதவியோட வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணி அதில் வந்து எதாவது நமக்கு தடயங்கள் கிடைக்குதா, அந்த குற்றம் புரிஞ்சவங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கேஸுக்கு எதாவது ஆதாரங்கள் எதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதாங்க. இந்த வந்து தடய அறிவியல்னு சொல்ல போகிற ஃபாரன்சிக் சயின்ஸ். அதாவது இந்த தடய அறிவியல் அப்படிங்கிறது இன்னும் டீப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது சமுதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிறையவே நடக்குதுன்னு சொல்ல அந்த காலத்தில், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டு குற்றங்களுக்கு தேவையான ஒரு ஆதாரங்களே நடக்காத இல்லாத மாதிரி அந்த குற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குற்றங்களை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற நிறைய தடயங்கள், அதாவது சாம்பிள்ஸ் வந்து நமக்கு வேணும். அந்த தடயங்களை எடுத்து அந்த தடயங்கள் வந்து ரத்தமாகவும் இருக்கலாம், எச்சிலாகவும் இருக்கலாம், முடியாகவும் இருக்கலாம், இல்லை வாகன சக்கரங்களோட அச்சா இருக்கலாம், இல்லை காலடிகளோட அச்சா இருக்கலாம், கைராகியாக இருக்கலாம், காலடி தடங்களாக இருக்கலாம், வெடிப்பொருட்களாக இருக்கலாம், அப்படின்னா உடலின் பிற திரவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, வேர்வை எச்சில் இந்த மாதிரி சளி இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு திரவம் வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை வந்து நம்ம லேபில் கொண்டு போய் வச்சு அதை ரிசர்ச் பண்ணி அது யார் அந்த டிஎன்ஏ இது மாதிரிலாம் எடுத்து அது வந்து யாருக்கு யாரோட மேட்ச் ஆகுது அந்த சாம்பிள்ஸ் அது மூலியமாக யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய வந்து துப்பறிகிறது தான் வந்து இந்த தடய அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்தியல் பற்றியும் படிப்பாங்க, சோதனை, அப்புறம் கள அறிவியல் பற்றி படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தடவியல் பணி எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து காவல்துறை, அப்புறம் சட்டம், அப்புறம் சட்ட அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சட்ட அமைப்புகள், அப்புறம் அரசு மற்றும் தனியார் துப்புரவு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா பற்றியும் படிப்பாங்க. இதில் வந்து நமக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு அமைப்புகளும் சரி, அரசு சார்ந்த பணிகளும் சரி, அப்படி இல்லைன்னா தனியார் துப்புரவு நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகளில் வந்து நமக்கு வந்து பணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ தற்காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பெண் தடய அறிவியல் ஆய்வாளர்களும் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க, இந்த கோர்ஸ் எடுத்தும் படிக்கிறாங்க. இது வந்து குற்றம் சம்மந்தப்பட்ட நபர்களை நம்ம எப்படி கண்டறியணும் அப்படிங்கிறத பார்த்து ரிசர்ச் பண்ணுற ஒரு படிப்பு தாங்க. இதில் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் போகலாம், இது ஒரு டிகிரியும் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்று நவீன தொழில்நுட்பத்தையோட பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்கள் நிறையவே நடக்குது, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துக்கிறதுக்கும் அதை யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுங்க சொல்கிற இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் சொல்லப்போகிற இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிகளை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரீன் இதில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, லோ ஃபீஸில் சிறந்த கல்லூரியும் நாங்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருவோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.